விலக்கிக் கொள்ளலாம் என்று கோல்வாக்க செய்த கடும் முயற்சிகள் தோல்வியை தழுவின. ஆரம்ப நடவடிக்கைகளுக்கு தடை வரப்போகிறது என்ற பேச்சுக்கள் 1973 இறுதியிலும் 1974 துவக்கத்திலும் பலமாக அடிபட்டன. உள்துறை அமைச்சரும் இது பற்றி ஆலோசித்துக் கொண்டிருக்கிறது என்ற தகவல்கள் அவர்களை கலக்க ஆரம்பித்து விட்டனர். அந்த நேரத்திலே ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு களத்தில் மிக தீவிரமாக இருந்த அகில இந்திய வகுப்புவாத எதிர்ப்பு கமிட்டி, நேஷனல் கான்பரன்ஸ் ஆஃப் தி சம்பாத்தியக்க திரித்தோல் கமிட்டி 6வது மாநாட்டில் பிரதமர் எதிராகவும் உள்துறை அமைச்சரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தை கதிகலக செய்துவிட்டது இவர்கள் இந்த சம்பாத்தியத்தி கமிட்டி. இந்த கூட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் கலந்து கொண்டது ஆர்எஸ்எஸ்காரர்களை ஒரு கலக்கு கலக்கிவிட்டது. ஆர்எஸ்எஸ் நடவடிக்கைகளை தடுப்பதற்கு அரசு ஆராய்ந்து கொண்டிருக்கிறது என்று அந்த மாநாட்டில் பிரதமர் ஒரு குறிப்பு தான் கொடுத்தார். அவ்வளவுதான், ஆர்எஸ்எஸ் சாரர்கள் கூட்டம் குறைய ஆரம்பித்துவிட்டது. யுத்த பிரகடனம் வருவதற்கு முன்பே தோல்வியை வணங்கி ஏற்றுக் கொண்டனர். வங்கிகள், தேசியமயம், மன்னர் மாநில ஒழிப்பு போன்ற திட்டங்களை ஆர்எஸ்எஸ்காரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் 1973 பங்களாதேஷ் தேர்தலின் விளைவாக எண்ணெய் விலைகள் உலக அரங்கில் உயர்ந்தன. அதன் பாதிப்பு இந்தியாவில் ஏற்பட்டது. விலைவாசிகள் உயர்ந்து நாட்டில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. சாதாரண மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். தேவர அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு தலையூக்க ஆரம்பித்தார். மக்களிடம் ஏற்பட்டுள்ள வெறுப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடப்பட்டனர். குஜராத் மாநிலத்தில் வித்யார்த்தி பரிஷத் என்ற ஆரம்ப மாணவர் அமைப்பு நவ நிர்மாண் இயக்கத்தோடு சேர்ந்து கலவரம் நடத்தி குஜராத் முதலமைச்சர் சிமன்பாய் பட்டேலை கவிழ்த்தது. தொடர்ந்து ஜெய்பிரகாஷ் இயக்கத்திலே ஊடுருவினர். அதன் விளைவு 1975 ஜூன் மாதம் 25ஆம் தேதி அவசர நிலை பிரகடனத்தில் முடிந்தது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் ஆர்எஸ்எஸ்ஸும் தடை செய்யப்பட்டது. ஏற்கனவே பல வெளிநாடுகளில் பாரதிய சுய சேவக் சங் என்ற பெயரில் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை அங்கு குடிபுகுண்ட பார்ப்பனர்களைக் கொண்டு இவர்கள் துவங்கியிருந்தார்கள். அவசர நிலை பிரகடனம் வர இருக்கிறது என்பதை பார்ப்பன உயர் அதிகாரிகள் மூலம் ரகசியமாக முன்கூட்டியே தெரிந்து கொண்டு பல வெளிநாடுகளுக்கு ஓடினார்கள். ஏராளமான ஆர்எஸ்எஸ்காரர்கள் அதிலிருந்து விலகிக் கொள்வதாக ராஜினாமா கடிதங்களை கூட அனுப்பி வைத்தார்கள். சஞ்சய் காந்தியின் இளைஞர் காங்கிரசிலே ஏராளமாக ஊடுருவினர். இதை பிரதமர் இந்திரா காந்தி பலமுறை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஏன் நானே சஞ்சய் காந்தியின் நெருங்கிய நண்பராக இருந்தபோது இதை சுட்டிக்காட்டி தடுக்க நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறேன். இந்திரா காந்தியின் நெருக்கமான சகாக்கள் பார்ப்பனர்தான். ஆர்எஸ்எஸ்காரர்களும் பெரும்பாலும் பார்ப்பனர்தான். எனவே அவசர நிலை காலத்திலே எதிரெதிர் முகாமிலே இருந்தாலும் பார்ப்பனர்கள் இனப்பலம் வழியாக அவர்கள் இணைந்து நின்றனர். மத்திய பிரதேச ஆர்எஸ்எஸ்காரர்கள் அவசர நிலையில் 19 மாத காலம் பரோல் விடுதலையில் வெளியே இருந்தார் என்றால் அதற்கு காரணம் என்ன? இந்த ரகசிய பூனூல் பாசம்தான். பூனாவிலிருந்து வெளிவந்த ஆர்எஸ்எஸ் ஆதரவு நாளேடான தாருல் பாரத் சஞ்சய் காந்தியை தலைமையில் தூக்கி வைத்து புகழ்ந்து கொண்டிருந்தது. மராட்டிய மாநிலம் ஏர்வானா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஆர்எஸ்எஸ் கைதிகளிடம் கீழ்கண்ட அச்சடிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டது. அதிலே கையெழுத்து போடுவதற்கு அந்த வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு முன்வந்தனர். இதோ அந்த படிவத்தின் நகல். சார் டிட்டன்யூ கிளாஸ் 1 அவருடைய பெயர் பிரிசன் அக்ரி ஆன் அபடவே தட் இன் கேஸ் ஆஃப் மை ரிலீஸ் ஐ கால் நாட் டு எனிதிங் விச் இஸ் டிட்டர்மெண்டல் டு இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் பப்ளிக் பீஸ். சிமிலர்லி ஐ கால் நாட் டு எனிதிங் which would hamper the distribution of essential goods. So also, I shall not indulge in any activity which is prejudicial to the present emergency. கடற்புக்காவல் கையாகிய நான் தரும் பிரமாண பத்திரம் இது. நான் விடுதலை செய்யப்பட்டால் உள்நாட்டு பாதுகாப்பையோ பொது அமைதியையோ குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டேன். அதேபோல் அத்தியாவசிய பொருள் விநியோகத்தை தடுக்கும் எந்த முயற்சியிலும் ஈடுபட மாட்டேன். அத்தோடு எந்த சட்டவிரோதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபட மாட்டேன். தற்போது உள்ள அவசர நிலை பிரகடனத்துக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட மாட்டேன். இதுதான் அந்த மன்னிப்பு சாசனம். இதன் கீழ் பல ஆர்எஸ்எஸ்காரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கோலைகளாக கையெழுத்திட்டனர். இன்று அதனுடைய ஆதாரங்கள் உலகம் இருக்கின்றன. ஏ
அந்த சிறைச்சாலையின் சிறை மேனுவலிலும் சிறையின் ரெக்கார்டுகளிலும் என்றும் காணலாம். ஏழுவான சிறை மராட்டிய மாநிலம். மராட்டிய அரசு இப்படி எழுத்துப்பூர்வமான மன்னிப்பை கோரியபோது அரசுக்காரர்கள் அவரவர் சொந்த முடிவோடு இதில் கையெழுத்து போல போட்டி போட்டுக் கொண்டு முன்வந்தனர். அதே சிறையில் இருந்த சோசியலிஸ்டுகளான பக்திகா, பாபுராவ் சாமந்த், தத்தரப்பட்டியல் போன்றவர்கள் இதை எதிர்த்தனர். ஜனநாயக தலைவர்கள் மாலிகியை சிறையில் சந்தித்து உங்கள் கட்சிக்காரர்களை மன்னிப்பு கேட்காமல் இருக்க செய்யுங்கள் என்று வற்புறுத்தினார்கள். அதற்கு அந்த ஜனநாயக தலைவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இது ஆரம்ப பெருந்தலைவர்கள் எடுத்திருக்க முடியும், எங்கள் ஜனசங்கம் இதில் ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான். இதிலே மிகவும் பரிதாபம் என்னவென்றால், மன்னிப்பு கடிதம் எழுதிய எல்லா ஆரம்பக்காரர்களும் விடுதலை செய்யப்படவில்லை. ஒரு சிலர் மட்டுமே விடுதலை செய்யப்பட்டனர். ஆனால் அதே தலைவர்கள் இருந்த சோசியலிஸ்ட் தலைவர்கள் இந்த மன்னிப்பு கடிதத்திலே கையெழுத்து போன மறுத்தது மட்டுமல்ல, இப்படி ஒரு ஆரம்பத்தில் கேட்பதை தங்களை அவமானப்படுத்தியதாக என்று மராட்டிய முதல்வருக்கு கண்டனம் தெரிவித்து கடிதம் எழுதினார்கள். அதே போலதான் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் முரசொலிமாறன், ஆற்காட்டு வீராசாமி போன்றோரும் விசாரணையின் போது மறுத்து கடிதம் எழுதிவிட்டனர், மன்னிப்பு எழுதி கொடுத்தவர்கள். ஆனால் மாநகர அரசுக்காரர்கள், உயிருக்கும் உடமைக்கும் ஆசைப்பட்டவர்கள், உலகில் மீது ஆசை உள்ளவர்கள், சுயநலவாதிகள் கையெழுத்திட்டு வெளிவந்தனர். அப்போது நானும் இந்திரா காந்தி அம்மையாரும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். ஆனால் வெளியே உள்ள ஆரக்க ஜனசங்க போராட்ட கமிட்டி எடுத்த முடிவு மன்னிப்பு கடிதத்தில் கையெழுத்தே போடக்கூடாது என்பதுதான். எஸ் எம் ஜோஷி மூலம் சிறையில் இருக்கும் ஆரக்கக்காரர்களிடம் இந்த தகவல் சொல்லி அனுப்பப்பட்டாலும் அந்த வீராதி வீரர்கள் அதற்கு செவிசாய்க்க தயாராக இல்லை. எதை செய்தாவது வெளியே போய்விட வேண்டும் என்று துடித்தார்கள். இதை நாம் இவ்வளவு விரிவாக எடுத்துக்காட்டியிருப்பதற்கு காரணம், அவசர நிலையை எதிர்ப்பதிலே முன்னணியிலிருந்த மாவீரர்கள் நாங்கள் தான் என்று தேவர மாறுகட்டவரினால்தான் இதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். இவ்வளவுக்கு பிறகு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் தேவரர் அவசர நிலையை ஒழித்து கட்டிய மாநிலங்கள் போல நாடு முழுவதும் பவனி வந்தார். ஆரத்திற்காரர்கள் வீரக்கழகமிற்கு ஆரத்தி எடுத்து இந்த மாநிலங்களுக்கு வரவேற்புகளை கொடுத்தார்கள். ஆனால் உண்மையான தற்காலிகளில் இவர்கள் கோழைகள். இந்திராவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ஜனதா சர்க்கார் வந்தவுடன் வீரர்கள் போல் வேதமிட்டனர். ஆரக்கர் தலைவர் தேவரர் அவசர நிலை காலத்தில் எப்படிப்பட்ட வீரராக விளங்கினார் தெரியுமா? தேவரர் அடைக்கப்பட்டிருந்த அதே தலையில் பாபா ஆதர் என்ற மராட்டிய சோசியலிஸ்ட் தலைவரும் அடைக்கப்பட்டிருந்தார். சிறைக்குள்ளே இந்த வீரா வீரர்கள் என்ன பாடுபட்டார்கள் என்பதை அவர் பணம் பிடித்து காட்டுகிறார். உள்ளே வந்த பல ஆரக்கருக்காரர்கள் தங்கள் அவசர நிலையை எதிர்க்கவே இல்லை என்றும் ஜேபி இயக்கத்தில் பங்கு பெறவே இல்லை என்றும் கூறிக்கொண்டிருந்தனர். உண்மையை சொல்ல போனால் பல ஆரம்பக்காரர்கள் அவசர நிலை பிரகடனம் செய்ததை ஆதரித்தனர். ஜெயபிரகாஷ் ராணுவத்தையே பிளவுபடுத்த முயலலாமா என்று ஜேபி மீது குற்றம் காட்டினர் என்று எழுதுகிறார். தேவரர் கதையையும் அவர் வெட்ட வெளிச்சமாக்கினார். ஆரம்ப ஊழியர்கள் அவசர நிலைக்கு அடிவணியவில்லை என்று தேவரர் இப்போது கூறுவது ஆச்சரியமாக இருக்கிறது. நானும் ஏவாரா சிறையில் தான் இருந்தேன். உள்ளே என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியும். தேவரர் இந்திரா காந்தியோடும் வினோபாவுடன் மராட்டிய முதலமைச்சர் எஸ் பி சவானுடன் சஞ்சய் காந்திக்கு நெருக்கமானவர்களுடனும் கடித தொடர்பு கொண்டிருந்தார். 1976 பிப்ரவரி மாதம் இந்திரா காந்தி பம்பாய் வந்தார். அப்போது இந்திராவை சந்திப்பதற்காக தேவரர் சிறையிலிருந்து தன்னை பம்பாய் மருத்துவமனையில் அனுமதித்துக் கொண்டார். வெளியில் இருந்த ஜனசங்க எம்எல்ஏ ஒருவர் இந்த ஏற்பாடுகளை தேவரர் உத்தரவுப்படி செய்தார். எஸ் பி சவான் மூலம் இந்திராவை சந்தித்துவிட ஏற்பாடுகள் செய்தும் அந்த முயற்சி பலிக்கவில்லை என்று பாபா ஆதவ் எழுதுகிறார். இதற்கு ஆதாரம் பி ஆர் கோயால் எழுதிய ஆரக்கர் நூல் பக்கம் 122-123. அவசர நிலை காலத்தில் அவர்கள் அந்த பழுத்தி அடித்த அலுவலகங்களை அடுக்கடுக்காக நம்மால் ஆதாரங்களோடு சுட்டிக்காட்ட முடியும். இந்திராவை நாங்கள் தான் வீரத்தோடு எதிர்ப்போம் என்று அவர்கள் நீட்டை முடிக்கிய போது ஜனதா கட்சி தலைவர்களில் ஒருவரான மதுரை மாலி தேனாவை எடுத்து தூக்கினார். இந்த பொய்யர்களில் போலி வேஷங்களை திருக்குநூறாக பிடித்து எழுந்தார். மதுரையில் இமானி அவர்கள் எழுதிய அந்த கட்டுரை இந்த வீரர்களின் சுயரூபத்தை தெளிவாக படம் பிடித்து காட்டிவிட்டது. அதிலிருந்து சில பகுதிகளை இங்கே நாம் எடுத்துச் சொன்னால் வீரத்தின் உறவினங்கள் சோழம் போன சோழங்களின் கதை வெளியே தெரியும். இதோ மதுரை முழுமையின் கட்டுரை. அவசர நிலை எதிர்ப்பு போர்க்களத்தில் முன்னணியில் நின்றதாக ஆரம்பக்காரர்கள் கூறுவதில் உண்மையே இல்லை. ஆரம்பத்தில் தடை செய்யப்பட்டது என்ற அறிவிப்பு வந்தவுடன் நடுநெருங்கி போனார்கள். மிகாவின் கீழ் கைதான ஏராளமான ஆரம்பக்காரர்கள் மன்னிப்பு கடிதங்களை எழுதி சிறை அதிகாரிகளிடம் அளித்தனர்.
கைது செய்யப்படாதவர்கள் அதிலிருந்து தப்பிக்க தங்களுக்கும் ஆர்எஸ்எஸ் ஜனநாயகத்திற்கும் ஒரு தொடர்பும் கிடையாது என்று அறிவித்தனர். அழுத்தமான கொள்கை பெற்றுள்ள தொண்டர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களின் நிலை இப்படித்தான் இருந்தது.